இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் பார்க்க போறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணா மினிமம் நீங்க 10வது படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் ஐடிஐ டிப்ளமோ நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த மாதிரியான வேகன்சிலாம் இருக்கு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, அப்படிப்பட்ட எல்லா டீடைலும் பாக்குறது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்கு. இந்த ஜாப் அப்படின்னு நீங்க வீட்டுல இருந்தே பண்ணலாம், உங்க மொபைலே நீங்க பண்ணலாம். இதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஸ்டூடெண்டா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பார்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க 4000ல இருந்து 40000 வரை நீங்க ஏர்ன் பண்ணலாம். இத பத்தினா ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சரி வாங்க இப்ப இந்த வேகன்சி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 விதமான போஸ்டிங் இருக்கு. இந்த போஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன். லேப் டெக்னீஷியன் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க டிப்ளமோ நீங்க பண்ணிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்வைசருக்கு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் வந்து நீங்க பண்ணிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்டர் ஆர் டெஸ்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கும் நீங்க வந்து டிப்ளமோ நீங்க பண்ணிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஆபரேட்டர் அப்படிங்கிற இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க 10வது முடிச்சுட்டு ஐடிஐ நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் சில ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்கில் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறது உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரி கொடுக்குறாங்க, 20000க்கு மேல தான் சேலரி இருக்கு. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது, ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 28 வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில இருந்து அப்ளை பண்ணீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் இதே நிறைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், அலோன்ஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்கு. இந்த இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் நினைச்சிங்கன்னா நீங்க ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். 17/7/2021 பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க போஸ்ட் மூலமா 22/7/2021 நீங்க போஸ்ட் மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பிடுங்க. அந்த டேட்டுக்குள்ள 22/7/2021 அந்த டேட்டுக்குள்ள அவங்களுக்கு ரீச் ஆகணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், மற்றும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நினைச்சு நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் போட்டுக்கோங்க. நீங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஜெனரல் மேனேஜர் ஹச்ஆர் க்ளோசன் பிராக்கெட் B/R&D ஐடிஐ லிமிடெட் பெங்களூர் பிளான்ட் துர்வானி நகர் பெங்களூர் 5600016 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. அதுவும் 22/7/2021 அந்த டேட்டுக்குள்ள அவங்களுக்கு நீங்க அனுப்புற அந்த போஸ்ட் போய் அவங்களுக்கு ரீச் ஆகணும். இதுல என்னென்ன டீடைல்லாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றவங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அனுப்பக்கூடிய அந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு போஸ்ட் இல்லைனா வந்து ஸ்பீடு போஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சதா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.